இன்றைய முக்கிய செய்திகள் குவைத்தில் ஓட்டுநர் பயிற்சிகள் வழங்கவும் மற்றும் பொது போக்குவரத்து துறை உள்ளிட்ட அரசு சார்ந்த சேவைகளில் ஒட்டுநர்கள் போன்ற பதவிகளில் பணியாற்ற கொய்திகளை அனுமதிக்கும் உத்தரவை உள்துறை அமைச்சர் அனஸ் அல்சலே வெளியிட்டுள்ளார் தற்போது நடைமுறையில் உள்ள போக்குவரத்து சட்டங்களில் திருத்தம் செய்யப்பட்டு இந்த உத்தரவு வெளியாகியுள்ளது இதன் மூலம் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இந்த இரண்டு துறைகளிலும் குய்த்துகள் பணியாற்றலாம் கூடுதலாக நெருங்கிய உறவினர்கள் மற்றும் மற்றவர்களுக்கு ஓட்டுநர் பயிற்சி அளிக்க கொய்திகளுக்கு தற்காலிக பயிற்சி உரிமங்கள் வழங்கப்படும் இந்த துறையில் குடிமக்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படும் நோக்கத்துடன் வெளியாகியுள்ள புதிய அறிவிப்பு இதற்காக முதல் படியாக கருதப்படுகிறது இந்த இரண்டு துறைகளிலும் இந்தியர்கள் உட்பட பல்வேறு நாடுகளை சேர்ந்த ஆயிரக்கணக்கான வெளிநாட்டவர்கள் வேலை செய்து வருகிறார்கள் குவைத்தில் நாட்டில் உள்ள குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டவர் உட்பட அனைவருக்குமே கொரோனா தடுப்பூசி இலவசமாக வழங்கப்படும் என்று குவைத்தின் பிரதமர் ஷேக் ஷபா அல் கலித் அல் சபா அவர்கள் தெரிவித்துள்ளார் இருப்பினும் நாட்டில் உள்ள அனைவரும் தடுப்பூசி கண்டிப்பாக பயன்படுத்த நிர்பந்தம் இல்லை என்றும் அவரவர் விருப்பம் என்றும் அவர் கூறியுள்ளார் குவைத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புதியதாக இருநூற்றி அறுபத்தெட்டு பேருக்கு கோவிட் நைன்டீன் வழக்குகள் பதிவாகியுள்ளது இங்கு மொத்தமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி இருநூற்றி அறுபதாக இருக்கிறது இன்று மட்டும் புதியதாக ஐநூற்றி ஒன்பது பேர் குணமடைந்து வீட்டிற்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் இங்கு மொத்தமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலாக இருக்கிறது இன்று மட்டும் புதியதாக ஒருவர் மரணமடைந்ததாகவும் இங்கு மொத்தமாக மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை எண்ணூற்று எண்பத்தெட்டாக இருக்கிறது என்று குயத்தின் பொது சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்தியாவின் தலைநகரமான புதுடெல்லியில் வைத்து நேற்று புதன்கிழமை இந்திய ஜவுளித்துறை அமைச்சர் ஸ்மிருதி ராணி மற்றும் இந்தியாவுக்கான கொய்த் தூதர் ஜசிம் அல் நசீம் அவருக்கும் இருவருக்கும் இடையே சந்திப்பு நடைபெற்றது மேலும் இந்த சந்திப்பின் போது நாட்டின் ஜவுளித்துறையில் குவைத் முதலீடுகள் குறித்தும் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது தொடர்ந்து இருவரும் இரு நாடுகளிடையே கூட்டு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான வழிகள் குறித்தும் விவாதித்துள்ளார்கள் பல்வேறு துறைகளில் குறிப்பாக இந்தியா குவைத் முதலீடுகளை இந்தியா வரவேற்கிறது என்று குவைத் அதிகாரபூர்வ அரசு செய்தித்தாள் நிறுவனம் வெளியிட்டுள்ளது குவைத்தில் கொரோனா வைரஸ் தொற்றுநோய் காரணமாக குய்த் திரும்ப முடியாமல் தாயகத்திலே சிக்கி தவிக்கும் வீட்டு பணியாளர்களை திருப்பி அழைத்து வர டிக்கெட் முன்பதிவு செய்ய ஸ்பான்சர்களிடமிருந்து விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வதாக சிவில் இயக்குநரகம் அறிவித்துள்ளது இதற்காக முன்பதிவு விண்ணப்பங்களை குவித் ஏர்வேஸின் தரை சேவை நிறுவனமான நாஸ் கையாளும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்தியாவிலிருந்து குயத் ஏர்வேஸ் மற்றும் ஜெசிரா ஏர்வேஸ் விமானங்களுக்கான பயணச்சீட்டு கட்டணமானது நூற்றி நாற்பது தினார் முதல் நூற்றி அறுபது தினார் வரை இருக்கும் என்றும் கூறப்படுகிறது இதுவே பிலிப்பைன்ஸ் தொழிலாளர்கள் அவர் நாட்டிலிருந்து அழைத்து வருவதற்கு குய்த் ஏர்வேஸ் ஆனது கேடி வரை கட்டணம் வசூலிக்கப்படும் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது வீட்டு தொழிலாளர்களை மீண்டும் அழைத்து வருவதற்கான முதற்கட்ட பணிகள் வருகின்ற டிசம்பர் ஏழு முதல் தொடங்கும் என்றும் கூறப்படுகிறது தாயகத்தில் சிக்கி தவிக்கும் எண்பதாயிரம் வீட்டு தொழிலாளர்களில் பாதி பேர் ஒன்றரை முதல் இரண்டு மாதங்களில் குயத்திற்கு திரும்புவார்கள் என்று விமான இயக்குநரகம் தெரிவித்துள்ளது வீட்டு தொழிலாளர்கள் தனிமைப்படுத்துதல் மற்றும் பயண செலவுகளை ஸ்பான்சரின் செலவுகளில் இருக்கும் என்றும் தடை செய்யப்பட்ட நாடுகளிலிருந்து திரும்புவதற்கு தேசிய விமான நிறுவனங்களின் சேவைகள் மட்டுமே பயன்படுத்தப்படும் என்றும் சம்பந்தப்பட்ட துறைகள் அறிவித்துள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனல லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பண்ணுங்கள்